சில்ட்ரன், நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்லான் ஃபார்ம் உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரஸ், மேட்ரஸுடைய ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடியே இது டிஸ்கஸ் பண்ணது தான், ஒன் இஸ் மைனார் மெத்தட், அண்ட் ஒன் இஸ் எக்லான் ஃபார்ம். இந்த மைனார் மெத்தடுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்டு அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ எக்லான் ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மேட்ரஸுடைய ரேங்கை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்லான் ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்லான் ஃபார்ம்னா என்னான்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஸோ எக்லான் ஃபார்ம் தெர் ஆர் டூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த டூ பாயிண்ட்ஸையும் ஒரு மேட்ரிஸோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி இந்த டூ பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது எக்லான் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மெயின் டயக்னல், ஸோ பிலோ மெயின் டயக்னல் ஆல் எலமெண்ட் ஷுட் பி ஜீரோ. மெயின் டயக்னல்ஸ்க்கு கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருக்கணும். ஸோ வாட் இஸ் மீன் பை மெயின் டயக்னல்? ஒரு மேட்ரிஸ்க்கு மெயின் டயக்னல் என்னென்னா அந்த A11, A22, A33 எலமெண்ட்ஸை அப்படியே இந்த பாருங்கள், A11 எலமெண்ட், இது A22, A33 எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸை அப்படியே ரவுண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ் பிலோ மெயின் டயக்னல் ஆல் எலமெண்ட் ஷுட் பி ஜீரோ. அந்த மெயின் டயக்னல்ஸ்க்கு கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருக்கணும். மெயின் டெக்னல் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், மெயின் டெக்னல், லீடிங் டெக்னல், அதெல்லாம் என்னென்னா A11, A22, A33 எலமெண்ட்ஸை கவர் பண்ணுறது தான் மெயின் டெக்னல். இது A11 எலமெண்ட், A22, A33 இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே லைன் பண்ணிங்கன்னா இதுதான் மெயின் டெக்னல். அதுக்கு பிலோ இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் லாஸ்ட் ரோ பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட்டு. ஸோ லாஸ்ட் ரோவில் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸை கவுண்ட் பண்ணணும். அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எல்லா நம்பர் ஆஃப் ஜீரோ லாஸ்ட் ரோவில் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸை கவுண்ட் பண்ணுறது முன்னாடி பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் இந்த சம் பாருங்கள், இந்த தேர்ட் சப்டிவிஷன், இந்த லாஸ்ட் ரோவில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னா ரெண்டு நம்பர் ஆஃப் ஜீரோ. அதை எங்கே கவுண்ட் பண்ணணும்னா ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிஃபோர் இருக்க எலமெண்ட்டை தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். சப்போஸ் இங்கே ஃபைவ் வந்திருக்கு, இங்கே ஜீரோ வந்திருக்குன்னா உனக்கு எங்கே நான் ஜீரோ எலமெண்ட் வந்திருக்கு, ஃபைவ்னு இங்கே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு பிஃபோர் இருக்க ஜீரோஸ் தான் கவுண்ட் பண்ணணும். அப்போ ஒன்று ஆயிரும். இந்த ஜீரோவை நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம், இங்கே ஜீரோவாக இருந்ததுன்னா நான் சொல்ல வரேன் சரிங்களா. தட் ஒன் இஸ் கிரேட்டர் தேன், லெஸ்ஸனாக இருக்கக்கூடாது, அதனால் அடிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ லெஸ்ஸனாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கிரேட்டர் தேன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் ப்ரீவியஸ் ரோ பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட். அதுக்கு பிஃபோர் ரோவில் இருக்க நான் நம்பர் ஆஃப் ஜீரோஸை கவுண்ட் பண்ணணும். அங்கேயும் நீ கவுண்ட் பண்ணுற நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எங்கே இருக்கணும், பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட், நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் உனக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கும். நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, இதுதான் மெயின் டயக்னல்ஸ், இதுதான் மெயின் டயக்னல். ஸோ இந்த மெயின் டயக்னலுக்கு பிலோவில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருக்குது, ஜீரோ ஜீரோ ஜீரோ. அதான் சொல்கிறேன், பிலோ மெயின் டயக்னல்ஸ் ஆல் எலமெண்ட் ஷுட் பி ஜீரோ. யா ஃபஸ்ட் பாயிண்ட் கே சாட்டிஸ்ஃபை. செகண்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் லாஸ்ட் ரோ பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட். இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், த்ரீ இருக்குது. பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட், இதில் நான் ஜீரோ எலமெண்ட்டே கிடையாது, எல்லாமே ஜீரோ எலமெண்ட்ல. இது எத்தனை இருக்குது, த்ரீ ஜீரோஸ் இருக்குது இதில். அதுக்கு பிஃபோர் வாங்க, இந்த பிஃபோர் ரோவில் எங்கே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குன்னு பாருங்கள், இங்கே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க ஜீரோவை தான் நீ ஆட் பண்ணணும். எங்கே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கோ அதுக்கு பிஃபோர் இருக்க ஜீரோஸ் தான் ஆட் பண்ணணும். இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது, டூ ஜீரோஸ் இருக்குது. அதுக்கு பிஃபோர் ரோ வாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக செக் பண்ணணும். அதுக்கு பிஃபோர் ரோ வாங்க, இங்கே நான் ஜீரோ எலமெண்ட், இங்கே வந்து நான் ஜீரோ எலமெண்ட் இங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி தான் ஜீரோஸ் இருக்கணும், இங்கே ஜீரோஸே இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸே இங்கே கிடையாது. ஸோ இது எப்படி இருக்கும் சொல்லியிருக்கான் பாருங்கள், இந்த லாஸ்ட் ரோவில் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் கிரேட்டர் தானாக இருக்கணும். ஸோ இது அதிகமாக இருக்கணும் ப்ரீவியஸ் ரோவை செக் பண்ணும்போது. ஸோ இதை வந்து இந்த ரோவில் செக் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கணும். பாருங்கள் த்ரீ, டூவோட செக் பண்ணும்போது த்ரீ அதிகம், அடுத்து இங்கே டூ, இங்கே ஜீரோஸே இல்லை, ஜீரோஸே இல்லைன்னா என்னது ஜீரோன்னு போடுவோம். ஸோ ஜீரோ விட டூ அதிகம். ஸோ ஒவ்வொரு ரோவோட செக் பண்ணும்போது அதுக்கு இந்த லாஸ்ட் ரோ அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் இது செகண்ட் பாயிண்ட்டு சாட்டிஸ்ஃபை. அப்படின்னா இது என்னது, இது எக்கலான் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மெயின் டயக்னல் நான் கவர் பண்ணுறேன். இன்னொன்று மெயினான பாயிண்ட் என்ன, இதனுடைய ஆர்டர் பாருங்கள், த்ரீ ரோஸ் ஃபோர் காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் எக்லான் ஃபார்மே அப் டு 3/4 மேட்ரிஸ் வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும். இதே நமக்கு இங்கே ஃபோர்த் ரோன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளால் டயக்னல்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, த்ரீ ரோஸ் இருக்கனால டயக்னல்ஸ் வந்து இதுதான் லீடிங் டயக்னல். இதே ஃபோர்த் ரோன்னு ஒன்று இருந்ததுன்னா நம்மளால் டயக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் இது அப் டு 3/4 மேட்ரிஸ் வரைக்கும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெயின் டயக்னல், லீடிங் டயக்னல், அதுக்கு கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ. பிலோ மெயின் டயக்னல் ஆல் எலமெண்ட் ஷுட் பி ஜீரோ. யா ஃபஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் செக் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் லாஸ்ட் ரோ, லாஸ்ட் ரோவில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குது, ஃபோர் இருக்குது.
அடுத்து இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ், இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் போடுறது கேர்ஃபுல்லாக போடுங்க. எங்கே நான் ஜீரோ எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு பிஃபோர் இருக்க ஜீரோஸ் தான், இங்கே தான் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. அதுக்கு பிஃபோர் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? இதில் டூ ஜீரோஸ் இருக்குது, இதில் டூ ஜீரோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரோவில் இங்கே எத்தனை நான் ஜீரோ, இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னா ஒன் டூ த்ரீன்னு த்ரீன்னு சொல்லக்கூடாது. இதில் எங்கே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது? இது தான் நான் ஜீரோ எலமெண்ட். இதுக்கு பிஃபோர் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் கவுண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பிஃபோர் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? ஒன் ஜீரோ இருக்குது. பாருங்கள் லாஸ்ட்லேருந்து அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரணும். ஃபோரை விட டூ கம்மி, டூவை விட ஒன் கம்மி. அப்படி இருந்தால் செகண்ட் பாயிண்ட்டு சாட்டிஸ்ஃபைடு. அப்போனா இது என்னது? எக்கலான் ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி புள்ளி வைக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் மெயின் டைக்னல் மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் டைக்னலுக்கு பிலோ இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை. செகண்ட் பாயிண்ட், ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கவுண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் லாஸ்ட் ரோ, லாஸ்ட் ரோவில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கவுண்ட் பண்ணணும் பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட். ஸோ நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸை கவுண்ட் பண்ணணும். இதுதான் நான் ஜீரோ எலமெண்ட். இதுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோஸ் இருக்குது? டூ ஜீரோஸ். அப்படின்னா டூ. அப்புறம் இந்த ரோ, அடுத்து இந்த ரோவில் எடுங்க. இதில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னா ஒன் டூ டூ சொல்லக்கூடாது. இதில் எங்கே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது? இதுதான் நான் ஜீரோ எலமெண்ட். அதுக்கு பிஃபோர் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் பார்க்கணும். அதுக்கு பிஃபோர் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குது? ஒன் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஜீரோஸே இல்லை. இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மியாகும். டூ டூவை விட இது ஒன் கம்மி, ஒன்றை விட இங்கே ஜீரோவே இல்லை. அப்போனா செகண்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை. அப்போனா இது என்னது? எக்கலான் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஸோ மென்ஷன் தி மெயின் டைக்னல். மெயின் டைக்னலில் நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் செக் பண்ணணும். மெயின் டைக்னல் கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோ, ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கவுண்ட் பண்ணணும். இது எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது? த்ரீ இருக்குது. இதில் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ தான் இருக்குது. இதுலேயும் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ தான் இருக்குது. பாருங்கள் இதை விட இது கம்மி. பட் இது ரெண்டும் எப்படி ஆயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. பாருங்கள் நம்பர் ஆஃப் ஜீரோ இன் லாஸ்ட் ரோ பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஜீரோ இன் ப்ரீவியஸ் ரோ பிஃபோர் நான் ஜீரோ எலமெண்ட். இதை விட இது அதிகமாக தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை விட இது அதிகமாக இருக்கணும், இதை விட இது அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். லாஸ்ட் ரோலேருந்து ஒவ்வொன்றா செக் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்படின்னா இது செகண்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்படின்னா திஸ் ஒன் இஸ் நாட் எக்கலான் ஃபார்ம். இது நாட் எக்கலான் ஃபார்ம். அடுத்து டூ பை டூ மேட்ரிக்ஸ்க்கு வாங்க, உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டூ பை டூ மேட்ரிக்ஸ் தான் மெயின் டெக்னல். இது தான் உனக்கு மெயின் டெக்னலாக இருக்கும். மெயின் டெக்னல் கீழே இருக்க எல்லாம் ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது, அது ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் பாயிண்ட் பார்க்குறீங்க, இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? ஒரு ஜீரோஸ் இருக்குது. ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ இருக்குது, இல்லை ஜீரோவே கிடையாது. ஸோ இதை விட இது கம்மியாக தான் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட், அதனால் எக்கலான் ஃபார்ம். அடுத்தது ஃபோர்த் சப் டிவிஷன் வாங்க. இதில் மெயின் டைக்னல் மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் டைக்னலில் ஃபஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணுங்கள், பிலோ ஜீரோவாக இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் பாயிண்ட், இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு ஜீரோ. இதில் எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்த்தா ஒரு ஜீரோ. ரெண்டுமே ஈக்குவலாக வரக்கூடாது. அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்படின்னா நாட் எக்கலான் ஃபார்ம். ஸோ இப்படி தான் ஒரு சமக்கு நம்ம எக்கலான் ஃபார்ம் செக் பண்ணணும். செக் பண்ணியாச்சுன்னா அப்புறம் ரேங்க் ஆஃப் மேட்ரிஸ் நம்ம உள்ளே போட்டுடலாம். ஸோ இதில் எப்படி நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிஸ் போகிறதுனா, இதே ஒரு சம் வந்து எக்கலான் ஃபார்மாக மாற்றினதுக்கப்புறம் அதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு செக் பண்ணணும். இது பாருங்கள், இது ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் அது பேர் ஜீரோ ரோ. இதில் இந்த ரோவில் ரெண்டு ஜீரோ இருக்குது, ஒரு இது எலமெண்ட் இருந்து, இப்படி இருந்தாவே இது நான் ஜீரோ ரோ தான். எல்லாமே ஜீரோவாக இருந்தது அது ஜீரோ ரோஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜீரோ ரோன்னு சொல்லுவோம். இது நான் ஜீரோ ரோ. ஒரு எலமெண்ட் இருந்தாவே அது நான் ஜீரோ ரோ தான். இது நான் ஜீரோ ரோ. எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அதுதான் உனக்கு ரேங்க். இதில் டூ நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்படின்னா இந்த மேட்ரிஸ்க்கு ரேங்க் வந்து டூ, ஓகேங்களா? பார்த்து இந்த மேட்ரிஸ் எடுத்துக்கோங்க. இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நான் ஜீரோ ரோ, ஏன்னா டூன்னு ஒரு எலமெண்ட் வந்துருச்சு. இது ஒரு நான் ஜீரோ ரோ. ஸோ ரெண்டு நான் ஜீரோ ரோ, இது ஜீரோ ரோ. அப்படின்னா இந்த மேட்ரிஸுடைய ரேங்க்கு டூ. அடுத்து இந்த மேட்ரிஸ் எடுத்துக்கோங்க. இதில் இது ஒரு நான் ஜீரோ ரோ, இதில் இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ. த்ரீ நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்படின்னா இந்த மேட்ரிஸுடைய ரேங்க்கு த்ரீன்னு சொல்லுவோம். இப்போ இது எடுத்துக்கோங்க, இது எக்லான் ஃபார்மே கிடையாது. எக்லான் ஃபார்மே இல்லைனா நம்மளால் ரேங்கே கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? இப்போ இதுக்கு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ யூ ஹேவ் டேக் நெக்ஸ்ட் ஒன், இது எடுத்துக்கோங்க. இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? ஒன் டூ. டூ நான் ஜீரோ ரோஸ் இருந்தால் ரேங்க் வந்து நம்ம டூன்னு சொல்லுவோம், ஓகேங்களா?